ஷீர்டி சாய் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாய்பாபா இன்று நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். சாயியின் புனித சரிதமான ஸ்ரீ சாயி சரிதத்திலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்காக படிக்கப் போகிறோம். எந்த பக்தர்களுக்கு என்ன குறையோ அதற்கான நிவர்த்தி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடிதத்தை படித்ததும் பீமாஜிக்கு உற்சாகம் பீறிட்டது. அவருடைய முகத்தில் களை கட்டியதை பார்த்து குடும்பத்தினரும் சந்தோஷப்பட்டார்கள். பாபாவை எப்பொழுது சந்திக்கப் போகிறோம் என்கிற ஆர்வம் பீமாஜிக்கு உண்டாயிற்று. குடும்பத்தினரை பார்த்து, நீங்கள் தான் எப்படியாவது என்னை பாபாவிடம் கொண்டு செல்லணும், மூட்டை கட்டுங்கள், நாளைக்கே ஷீரடிக்கு செல்லலாம், எழுந்திருங்கள், நான் முட்டி அடையும் காலம் நெருங்கிவிட்டது என நினைக்கிறேன். எல்லோரும் மூட்டை கட்ட தயாரானார்கள். பாலா கண்பத் சிம்பி என்பவன் பாபாவின் பரம பக்தன். அவன் தினமும் பாபாவை தரிசித்து போவான். ஒரு நாள் திடீரென்று அவன் குளிர் ஜுரம் தாக்கி படுக்கையில் விழுந்தான். பல மருத்துவர்களிடம் காண்பித்தும் ஜுரம் நீங்கிடம் பாடில்லை. கடைசியில் பாபாவை காலை பிடித்து சரணடைந்தான். என்ன மருந்து சாப்பிட்டும் இது போகவில்லை. உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி தோணவில்லை. ஏதாவது உபாயம் செய்து என்னை இந்நோயிலிருந்து காப்பாற்றுங்கள் பாபா என அழுது கொண்டே சொன்னான். பாபா அவன் கண்களை துடைத்தார். இந்த நோய்க்கா கவலைப்படுகிறாய், நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் சொல்வதை செய். சொல்லுங்கள் பாபா. லட்சுமி தேவியின் கோயில் இருக்கிறதல்லவா? ஆமாம், எனக்கு தெரியும். இன்றே அங்கு போ. போகும்போது வீட்டிலிருந்து தயிர் சாதத்தை கட்டி கொண்டு போ. அங்கு ஒரு கருப்பு நாய் வரும், அதற்கு சாப்பிட தயிர் சாதம் கொடு, அவ்வளவுதான், உன் குளிர் ஜுரம் பறந்தோடிவிடும். இப்பொழுதே போகிறேன் பாபா. மறுபடி காலில் விழுந்து வணங்கினான். பாபா ஆசிர்வதித்தார். வீட்டிற்கு வந்து தயிர் சாதம் கலந்து ஒரு தட்டில் எடுத்து கொண்டான். அது மேலே ஒரு துண்டால் மூடியபடி லட்சுமி கோயிலுக்கு வந்து சேர்ந்தான். பாபா சொன்னது போலவே ஒரு கருப்பு நாய் நெஞ்சிருந்தது. அதற்கு தயிர் சாதம் கொடுத்ததும் உடனே அது முழுவதையும் சாப்பிட்டு விட்டது. திருப்தியுடன் பாலா கண்பத்தை பார்த்துவிட்டு ஓடிவிட்டது. என்ன ஆச்சரியம், கோயிலுக்கு வரும்பொழுது உடம்பு அசதியாக இருந்தது, இப்பொழுது ஜுரம் நீங்கி சற்று பலம் வந்தது போல் உணர்ந்தான். லட்சுமி தேவியை வணங்கிவிட்டு வீட்டிற்கு வந்ததும் நோய் முழுவதும் குணமானது போல் உணர்ந்தான். உற்சாகம் ஏற்பட்டது. அங்கிருந்தபடியே பாபாவை கைகோப்பி வணங்கினான். இதுதான் இன்று பாபாவின் சாய் சத்சரிதத்திலிருந்து நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். பாபா இதிலிருந்து என்ன சொல்கிறார் என்று ஒவ்வொரு பக்தரும் அவருக்கு தேவையான பதிலை அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களை ஒன்றிணைப்பதற்காகவே இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஷிரடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாபாவின் பரிபூர்ண அருளை பெறுங்கள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.